ஹலோ, இது எவ்வளோ ஈரக்கல்ல எவ்வளோ இது ஒரு காஃபி இருக்கும். காப்பிடி ஈரக்கல்ல பச்சை மிளகா எத்தனை? ஒரு காரமாக இருந்துச்சுன்னா மூணு போட்டுக்கலாம். கார மிளகாவாக இருந்தால் மூணு போட்டுக்கலாம், பச்சை மிளகா ஆமாம், இல்லைனா இல்லை நாலு ஒன்று ஒன்றா போட்டு நாலு போட்டுக்கலாம். நாலு மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி வேற என்ன? சின்னத்துண்டு, இஞ்சி 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 சின்னத்துண்டு. பச்சை மிளகா இது வந்து வேறு பயிர் கிடையாது. இப்போ இது அடுத்தது என்ன, வானலில் எண்ணெய் ஊற்ற போறியா? ம், எப்படி ஒரு கரண்டி எண்ணெயா போதும்ல? இப்போ இது நல்லா இதுமா. ம், எடு. ம், இப்போ போடு. ம், இது பச்சைக்கல்லைங்க, பச்சைக்கல்லை, பச்சைக்கல்லையில் சட்னி. தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். லைட்டாக வதக்கணும். ம், லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்க கூடாது. ரொம்ப வதக்கினா கூட ஆகிடும். ம், ஒரு நாலு பத்து. ஆ, இது நல்லா வதக்கணும். ஆ, வதக்கிடுச்சு. ஆ, இப்போ வந்து கல்லையை போடு. நல்லா பொண்ணு வருவலா இருக்கணும். ரெண்டு நிமிஷம் தான் அதை போட்டு, ரெண்டு நிமிஷம் போட்டு, ரெண்டு நிமிஷம் ஒரு தலை போதும். தேவையான அளவு இதுலயே போட்டு, இப்ப நம்ம போடு போடும் மிக்சில போட்டு. ஒரு காசம்பு காசம்பு இல்ல, தேவைக்க அரைக்கிறது தெரியும் உங்களுக்கு. ம், ஓகே. செத்து இன்னும் என்ன லைட்டா இது கார சட்னி, இது தேங்காய் சட்னி, கள்ள சட்னி. கள்ள சட்னி வந்து தேங்காய் சட்னி மாதிரி இருக்கு, இந்த ஈரக்கல்ல மட்டும். ஈரக்கல்ல சட்னி. இத நம்ம அப்படியே அது வேஸ்ட் ஆகாம இருக்கு. தாளிக்கிறதா? கள்ள சட்னியை வந்து தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயமும் கருவேப்பிலை, வேற என்னமா, கடுகு, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பும் கடுவ கடுகு. செவந்துருச்சு. இப்படி பா பண்ணிடலாம். அரை சூட்ல
இப்போ நமக்கு பச்சை கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி மாதிரி இருக்கு கலர். ஓகே டன். அவ்வளோதான்.